நான் வந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தது 2017 ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் வந்து ஒரு 50 வருஷமான ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. எங்கள் ஊரில் இருக்க எல்லா பசங்களும் வந்து நாங்கள் அங்கே தான் உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வழக்கம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எதாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கும்பொழுது ஒரு நாள் நானும் போகும்போது, நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னோடய நண்பன் சரவணன் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ குரூப் 4 நெடுஞ்சாலைத்துறையில் பணி புரிஞ்சிட்டு வராரு. அவனை சொன்னால், நீ நல்லா ஹைட்டாக இருக்கடா, நீ போலீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, நான் விழுப்புரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது, சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னும்பொழுது, எனக்கு முதல்ல வந்து எனக்கு படிக்கணும்னோடனே, சரி ஏதோ ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும்னு நினச்ச உடனே, நான் போனது வந்து நம்ம ஆகாஷ் அகாடமி தான் ஜாயின் பண்ணேன். நான் ஆகாஷ் அகாடமி 2017 ஃபஸ்ட் டைம் போலீஸ் கிளாஸ் போய் ஃபஸ்ட் டைம்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து அந்த தொடர்ச்சியோடு இப்போ திரும்பவும் 2023 எஸ்ஏ எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதுலேயும் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன்றதால எனக்கும் ஆகாஷ் அகாடமிக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் என்றைக்குமே நான் வந்து அதை மறக்கவும் கூடாது. அதில் அந்த நன்றி வந்து எனக்கு என்றைக்குமே இருக்குது.